ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 876வது காலை மன்னா செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் 8வது மாதம் இந்த 24ஆம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராய் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், சூப்பராக இருக்கிறார். குற்றாலத்துக்கு நேராக வந்து காலை மன்னா நேரில் ஃப்ரீயாகவே காமிக்கணும்னு சொல்லி நேரம் குற்றாலத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நாளில் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை குடும்பத்தில் தனிப்பட்ட கடன், குடும்ப கடன், பள்ளி கடன், எந்த கடன் இருந்தாலும் சரி, கர்த்தர் சீக்கிரத்தில் உங்களுக்கு வேலை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை படித்து முடித்து கவர்மெண்ட் வேலைக்காக தேர்வு எழுதி எப்போ வேலைக்கு வரும் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு வேலையை தருவார். நம்பிக்கையோடு இருப்போம், தேவன் அற்புதம் செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:18 வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு நம்பிக்கை வீண் போகாது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பியிருந்த மனுஷர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஒருவேளை மலை போல நம்பியிருந்த உங்கள் பிள்ளைகளை நம்பியிருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிஸ்னஸை நம்பியிருக்கலாம். ஒருவேளை உங்கள் சொத்து சுகம், உங்கள் பணம், உங்கள் சாய்ஸு, ஒருவேளை நீங்கள் வைத்திருக்கிற வாகனங்களை நம்பியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போகும். ஆனால் உங்களையும் என்னை விட்டு போகாத அந்த இயேசுநாதர் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்குமானால் நாம் போகிற காரியம் எங்கும் வாக்கு என்பதிலே சந்தேகம் இல்லை. வேதத்தில் இங்கே வாசிக்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒருவேளை உங்கள் நம்பிக்கையை யார் யார் மேலாம் வச்சு இன்றைக்கி தோற்று போய் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஒருவேளை சிலர் சரீர பிரகாரமாக தன்னுடைய சரீரத்தை நம்பியிருப்பாங்க, என் சரீரத்தில் வியாதியே வராது, நல்ல ஆரோக்கியமாக இருப்பேன் சொல்லி. ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் சில நேரங்களில் சில பிரச்சனை வரும்போது அப்படியே நம்பிக்கை இழந்து போவாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த அற்புதமான கால வேளையில் நம்ம யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்னா, ஆண்டவராகிய கர்த்தர் மீது தான் நம்முடைய நம்பிக்கை வைக்க வேண்டும். பின்னால் பார்க்கிங்க பார்த்தீங்கன்னா, அந்த மலை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை ஒன்று விட்டு விலகாது, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறான்னு சொல்லி வசனம் இருக்கிறது. ஒரு நீங்கள் பார்க்குற நம்பிக்கையை போல இருக்கிற இந்த மலை கூட ஒரு நாள் நம்மளை விட்டு பெயரும், அது கூட சமுத்திரத்துக்கு போயிடும். ஆனால் நீங்கள் நம்பியிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்ம தேடுகிற காரியத்தை கைகூடி வரப்பண்ணுகிறார். வேதத்தில் 2 Kings 18:5-6 பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைகொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே சொல்லப்பட்டிருக்குது, எசேக்கிய ராஜா தன்னுடைய நாள் முடிய போகிறது, வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருக்கிறார். எசேக்கியா ஏசையா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டேன் சொல்லி. ஆனால் அவன் சுவர்ப்புறமாய் திரும்பி ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவர் ஆயுசு நாட்களை 15 ஆண்டுகாலம் கூட்டி கொடுக்கிறார். அதே ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக இடைப்பட்டு சொல்கிறார், நீர் இன்னும் 15 ஆண்டுகாலம் உயிரோடு இருப்பீர் என்று சொல்லி. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மேலே வச்ச நம்பிக்கையினால சரீரத்தில் பெரிய மாற்றத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் உங்களுக்கு வீக்னஸாக இருக்கீங்க? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எனக்கு எதிர்காலமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு
காரியம் கூட இன்னும் வாக்கிய மண்டுக்கு நான் விரும்பின காரியம் கூட நடக்க மண்டுக்கு சொல்லி தோற்று போயிருக்கீங்களா? ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருப்பீங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் விரும்பிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கீங்களா? ஒருவேளை நல்ல வீடு கட்ட முடியாமல் இருக்கீங்களா? ஒருவேளை நல்ல வாழ்க்கை துணை இல்லாமல் இருக்கீங்களா? ஒருவேளை கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் விரும்புகிற சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? இன்றைக்கு உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வச்சு பாருங்கள். ஆண்டவர் சந்தோஷத்தின் நாட்களை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, மோசையினுடைய கற்பனையை கடைபிடித்து நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் விட்டு பின்வாங்கவில்லையா? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கலைன்னு சொன்னோன்னே பின்வாங்கி போகிறோம், பின்மாற்றத்துக்கு போகிறோம். அப்படி அல்ல, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரசிக்கப்படுவான் என்ற வசனத்தின்படி முடிவு பரியந்தம் நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் உங்கள் காரியத்தை அனுகூலமாய் கர்த்தர் கொண்டு வருவார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் நம்பிக்கையை இன்றைக்கு ஆண்டவர் மீது வைப்போம். தன்னுடைய வேலை மேலே அல்ல, தன்னுடைய வாகனத்தின் மீது அல்ல, தன்னுடைய பொருள் மேலே அல்ல, தன்னுடைய குடும்பத்தின் மேலே அல்ல, தன்னுடைய மனைவி மேலே அல்ல, தாம் சார்ந்திருக்கிற எந்த உறவுகள் மேலே அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் எதிர்காலங்கள் வாய்க்கும். உங்களுக்கு அனுகூலமான கதவுகளை கர்த்தர் திறப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த அற்புதமான இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். நீர் எங்களோடு பேசின அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை உங்கள் மேலே வைக்க கர்த்தர் உதவி செய்கிறான் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்கிறான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்ப்பகால ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்ற வேளையில் சுகப்பிரசவத்தை கட்டிடுவான் ஜெபிக்கிறேன். விசேஷமனமாய் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னென்ன ஆசீர்வாதங்களுக்கு காத்திருக்கிறார்களோ, இந்த நாட்களில் எந்தெந்த மனிதர்களை சந்திக்கிறார்களோ ஒரு தயவு உண்டாகும் ஜெபிக்கிறேன். சரத்துல நல்ல சுகம் பலன ஆரோக்கியத்தை கூட்டி கொடுப்பான் ஜெபிக்கிறேன். அப்பா வியாதி இல்லாத சரீரமாய், மாத்திர மருந்து ஆளுகை செய்யாத சரீரமாய் கர்த்தர் மாற்றுவாராக என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாள் ஒரு ஆசீர்வாத நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள். நல்ல பிதாவே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஆமே. ஆண்டவர் சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை என்னோட சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா. கிறிஸ்துவே.